ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேரோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பார்க் டேனியல்ன்ற ஒரு ப்ராண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசருக்கு நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா இதில் வைட்டமின் ஈயும் வந்து இருக்குது. காலியாக போகுது பாக்ஸ். இன்றைக்கி நான் ஒரு மேட் ஃபினிஷான ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதனால தான் இந்த நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். ஆயிலி ஸ்கின் பீப்புள் இதை யூஸ் பண்ண வேணால் லைட்டாக கொஞ்சம் வந்து அந்த ஆயில்னஸ் வந்து இருக்கும். ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம மேட் ஃபினிஷான ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதுனால இது நல்ல ஒரு பேஸாக எனக்கு இருக்கும். அதனால தான் நான் இந்த ஆயில் மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதே ப்ரைமர் எடுத்து என் ஐஸ் மேலேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம், கண்டிப்பாக அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆக தான் போகுது. அதுக்காக ஆரஞ்ச் கரெக்டர் மஸ்ட்டு. நான் இலைகளோட ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் கரெக்டரை போட்டு ஃபேஸுக்கு ஓடிய டிஸ்கலரேஷன், இம்பர்ஃபெக்ஷன், டார்க் ஸ்பாட், டார்க் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சோட கலர் மறைக்கிறதுக்கு ஸ்கின் ஷேடில் இருக்கக்கூடிய கன்சீலர் வந்து யூஸ் பண்ணோம். அது வந்து அண்டர் கன்சீலர்னு சொல்லுவாங்க. இந்த மேப்ளினோட 50 கேஃபேவோட கன்சீலர் யூஸ் பண்ணி இந்த ஆரஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு மறைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சிடைஸ் வந்து ஆகாது. நெக்ஸ்ட்டு இதை மாதிரி பாயிண்டட் ப்ரெஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேப்ளின் 330 டாஃபி. இது கொஞ்சம் லைட்டரான ஷேட் தான், பட் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணி பேஸை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதே நான் கையில் எடுத்துக்கிறேன். லைட்டாக கவரேஜ் இருந்தால் போதும், ஏன்னா நிறைய கவரேஜ் போட்டால் எனக்கு நிறைய அப்பனா மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மேப்ளினோட 330 டாஃபி இந்த காம்பாக்ட் பவுடர் வச்சு லைட்டாக கண்ணை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டிங்கன்னா இந்த கண்ணு கீழே வந்து ஒரு மாதிரி லைன்ஸ் லைன்ஸாக வந்துடும். அதனால் ரொம்ப 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 லிமிட்டடாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. லைக் அது மாதிரி டஸ்ட் பண்ண மாதிரி போதும், ஏன்னா நம்ம நிறைய பவுடர் போட்டு இது பண்ணிட்டோன்னா ரொம்ப கேக்கி கேக்கி ஆகிடும், அண்ட் ரொம்ப லைன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். இது மாதிரி ஒரு ஃபுல் கவரேஜ்க்கான ஒரு பேஸை வந்து செட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோ வந்து போயிடலாம். வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் ஐ ஷேடோ வந்து போக போகிறோம். ஷிவானா இந்த ஐஷேடோ பேட்லேருந்து எடுத்து இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கலர் வந்து எடுத்து ட்ரான்சிஷன் கலர் கொடுத்துக்கலாம். எனிவே இது ஒரு பார்ட்டி மேக்கப் கொடுத்தனால நம்மளை வந்து கொஞ்சம் ஷிம்மர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஷிவானா ஐஷோட பேட்லேருந்து மூணு கலர் இருக்குது. ஒன்று கோல்டு, எல்லோ கலர் கோல்டு, இன்னும் ஒயிட்
ஒரு மாதிரி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோஸ் கோல்டை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த பார்ட்டி க்ளோ வந்து வரும். இந்த லிட் மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே 3x4 தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காஜலுக்கு இந்த ப்ளம் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் ட்ரெஸ்க்கான பார்ட்டி கிளாம் லுக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இயரிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இயரிங்ஸ் நான் என்ன பிக் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது மாதிரி கோல்டு ஜாமெண்ட்ரிக்கல் இயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இயரிங் தான் எடுத்து வச்சுருக்கேன்.